சென்னையில் கஞ்சா போதை தலைக்கேறியதால் கூலி தொழிலாளி ஒருவர் செல்போன் டவர் உச்சியில் ஏறி அலப்பறை செய்த வீடியோ வைரலாகி வருகிறது. சுமார் 40 அடி உயரமுள்ள அந்த செல்போன் டவரின் உச்சியில் 45 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் பெரியமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பிறகு டவரின் உச்சியில் இருந்தவரிடம் ஒலிபெருக்கி மூலம் பேச்சு கொடுத்த போலீசார் அவரை சமாதானம் செய்து பாதுகாப்பாக கீழே இறங்க வைத்தனர். விசாரணையில் அவர் ரயில் நிலையத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வரும் அந்தோனி என்பதும் கஞ்சா போதை தலைக்கேறி என்ன செய்கிறோம் என தெரியாமல் டவர் மீது ஏறியதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர்.